நேர்களை, மதுரை மாவட்டம் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டியானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஒருபுறம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றாலும் மற்றொரு புறம் சில அசம்பாவித சம்பவங்களும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நேற்று அவனியாபுரத்தில் கிட்டத்தட்ட 30-க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் படுகாயமடைந்தார்கள். அவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில்தான் தற்போது மதுரை மாவட்டம் பாலமேட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டியில் இதுவரை 5-க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் காயமடைந்து அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் பார்வையாளர் ஒருவர் மீது காலை மோதி அவர் படுகாயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் உயிரிழந்திருப்பதாக ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. காலை மோதி பார்வையாளர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடையே மிகுந்த ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஒருபுறம் மதுரை மாவட்டம் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டியானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் போது பின்னால் இருந்துக்கூடிய பொதுமக்கள் கேமரா மற்றும் பிற இயந்திரங்களை அகற்றுமாறு கூறியிருக்கிறார்கள். இதனால் பொதுமக்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஒளிப்பதிவு செய்வதே பொதுமக்களுக்காக எனும் நிலையில் தற்போது பத்திரிகையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகள் மிகுந்த ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்பகுதியில் பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பத்திரிகையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் பத்திரிகையாளர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கூறி காவல்துறையிடம் ஒரு புகார் அளித்ததாக தெரிகிறது. ஆனால் பாதுகாப்பு வழங்க வேண்டிய காவல்துறையினர் அதை பெரிதாக பொருட்படுத்தவில்லை என்றும் அவர்கள் இது குறித்து எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பத்திரிகையாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களும் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இந்நிலையில் மதுரை மாவட்டம் பாலமேட்டில் இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் சூழ்நிலையில் தற்போது சில அசம்பாவித சம்பவங்களும் நடைபெற்று வருவது அப்பகுதி மக்களிடையே ஒரு அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது.